கத்தார் ஃபேமிலி விசிட் விசா பத்தின முழு தகவல்களை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். கத்தார் ஃபேமிலி விசிட் விசாங்கிறது குறுகிய காலத்திற்கு கத்தார்ல இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ விசிட்டுக்காக கத்தாருக்குள்ள கூப்பிடுறதுக்கான விசா. இந்த விசிட் விசா ஆரம்பத்துல ஒரு மாசத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறமா 6 மாசங்கள் வரை நீட்டிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த 6 மாத கால நீட்டிப்புங்கிறது கடந்த மார்ச் 2022 அறிவிச்ச அப்டேட்ல இருந்து 3 மாத காலங்களா குறைக்கப்பட்டிருக்கு. இது மறுபடியும் எப்ப 6 மாச காலத்துக்கு நீட்டிப்பாங்கிற அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வரல. நல்லா கவனிக்கணும், கத்தார்ல இருக்கிற ரெசிடென்ட்டுகள் தங்களோட குடும்பத்தை நீண்ட நாட்களுக்கு கத்தாருக்குள்ள வரவழைக்கிறதுக்கு ஃபேமிலி ரெசிடென்ஸ் விசா எடுக்கணும். ஃபேமிலி ரெசிடென்ஸ் விசா பத்தி நம்ம சேனல்ல தெளிவான வீடியோ போடுறேன், அதோட லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்கறேன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபீஃபா முடிஞ்சதுக்கு அப்புறமா டிசம்பர் 23, 2022 இருந்து ஃபீஃபாக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த விசிட் விசாலாம் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பும்னு முன்னரே நவம்பர் மாச அப்டேட்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில டிசம்பர் 24 இருந்து விசிட் விசா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கலாம். ஃபேமிலி விசிட் விசாவை மெத்ராஸ் ஆப் மூலமா அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோல ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்றதுக்கு வயது வரம்பு, யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எத்தனை மாசத்துக்கு அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கான தகுதி, அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் எப்படி அப்ளை பண்றது, இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். முதலாவது வயது வரம்பு. இப்போ 60 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு மெத்ராஸ் அப்ளிகேஷன்ஸ்ல விசிட் விசா ஏத்துக்காது. 60 வயது வரை விசிட் விசாக்கு அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை 60 வயசுக்கு மேல இருக்கவங்களை கூப்பிடணும்னா ஆனரேவல் விசா மூலமா கூப்பிடலாம். ஆனரேவல் விசா எப்படி அப்ளை பண்ணுங்கிற முழு விளக்க வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன், ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எத்தனை மாசத்துக்கு அப்ளை பண்ணலாங்கிறத பாக்கலாம். ஃபேமிலி விசிட் விசா ஆரம்பத்துல 1 மாசத்துக்கு தான் கொடுப்பாங்க, அப்புறம் 5 மாசம் வரை நீட்டிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப கொஞ்ச மாசங்களா 1 மாசம் + 2 மாசம் அப்படிங்கிற கணக்குல மொத்தம் 3 மாதங்கள் தான் கொடுக்கறாங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா முதல் நிலை உறவுகள் மற்றும் இரண்டாம் நிலை உறவுகளான அப்பா, அம்மா, மனைவி இல்லைனா கணவர், குழந்தைகள், மாமனார், மாமியார் போன்றவர்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான தகுதி, மனைவி இல்ல கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 5000 கத்தாரி ரியால் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும். இவங்களை தவிர மற்ற உறவினர்களை ஃபேமிலி விசிட் விசால எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10000 கத்தாரி ரியால் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும். இந்த சம்பள வரம்பானது கத்தாரோட உள்துறை அமைச்சகத்தால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை வைஃப் இல்ல குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 கத்தாரி ரியால் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும். விண்ணப்பதாரரான உங்களோட கத்தார் ஐடி காப்பி, ஃபேமிலி விசிட் விசால வரப்போற விசிட்டர்களோட பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் உறவிற்கான சான்று, ஒருவேளை வைஃபை கூப்பிடணும்னா திருமண பதிவு சான்று, குழந்தைகளை கூப்பிடணும்னா பிறப்பு சான்றிதழ், இந்த மாதிரியான உறவிற்கான சான்று, கத்தார்ல இருந்து திரும்பி போறதுக்கான அதாவது வந்துட்டு திரும்பி போறதுக்கான ரவுண்ட் ட்ரிப் ஃபிளைட் டிக்கெட், இது இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸ், கத்தார்ல செல்லுபடியாக கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். சில சமயங்கள்ல ஆஃப்லைன்ல அதாவது நேரடியா போய் அப்ளை பண்ண போறீங்கன்னா இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா விசிட் விசாவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கையில ஃபில் பண்ணி கொண்டு போகணும், அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனில இருந்து NOC கேட்பாங்க, நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதுல உங்களோட வேலை அதுக்கப்புறம் சம்பளம் குறிப்பிட்டிருக்கணும், அதுக்கப்புறம் வொர்க் கான்ட்ராக்ட் கேட்கலாம், லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்கீகரிக்கப்பட்ட லேபர் கான்ட்ராக்டா இருக்கக்கூடிய அந்த வொர்க் கான்ட்ராக்டை கேட்பாங்க. இவ்வளவுதான் தேவை. மறுபடியும் என்னென்ன வேணும்னு சொல்றேன், குறைஞ்சபட்சம் 5000 கத்தாரி ரியால் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும், ஃபேமிலி விசிட்டுக்கான அப்ளிகேஷன், விசிட்டர்ஸோட பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் சர்டிபிகேட், மேரேஜ் சர்டிபிகேட் இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட், ரவுண்ட் ட்ரிப் ஃபிளைட் டிக்கெட், ஹெல்த் இன்சூரன்ஸ், கம்பெனில இருந்து NOC, ஒர்க் கான்ட்ராக்ட், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். மனைவி குழந்தைகள் இல்லாம மற்ற உறவினர்களுக்கு ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ உடன் பிறந்தவர்கள் இல்ல அம்மா அப்பா இல்ல மனைவியோட உறவினர்களான மாமனார் மாமியார் இவங்களையெல்லாம் ஃபேமிலி விசிட் விசால எடுக்கணும்னா என்னெல்லாம் தேவைன்னு சொல்றேன். குறைஞ்சபட்சம் 10000 கத்தாரி ரியால் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும். ஃபேமிலி விசிட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். கம்பெனில இருந்து NOC வாங்கணும். NOC உங்களோட வேலை மற்றும் சம்பளம் குறிப்பிடப்பட்டிருக்கணும். மற்றும் உங்களோட கத்தார் ஐடி காப்பி, விசிட்டர்களா வரப்போறவங்களோட பாஸ்போர்ட் காப்பி, ஒருவேளை வைஃபுக்கு ரெசிடென்சி கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டு,
அதுக்கப்புறம் உங்களோட உறவிற்கான சான்று, ஒருவேளை உங்கள் அப்பா அம்மானா பர்த் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த சான்றிதழ், அதுக்கப்புறம் அவங்களோட ரவுண்டு ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட், இது கூடவே ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். மறுபடியும் என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறேன். மினிமம் 10,000 கத்தாரியால் சேலரி வாங்குறவங்களா இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை சப்மிட் பண்ணணும். விசிட்டர்ஸோட பாஸ்போர்ட் காப்பி இருக்கணும். அந்த உறவிற்கான சான்று என்ன பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரியான காப்பி, ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட், உங்களோட கத்தார் ஐடி காப்பி, கம்பெனி கார்டு, என்ஓசி, உங்களுக்கான கான்ட்ராக்ட் லெட்டரு, கூடவே இன்சூரன்ஸு, ஒய்ஃபோட ரெசிடென்சி ஐடி இருந்துச்சுன்னா அந்த ரெசிடென்ஸ் ஐடி, இது எல்லாமே சப்மிட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட உறவினர்களை ஃபேமிலி விசிட் விசாவில் கூப்பிடலாம். ஒருவேளை பிறந்த குழந்தைகளை ஃபேமிலி விசிட் விசாவில் கூப்பிடணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். குழந்தைக்கான ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கான ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தையோட ஃபோட்டோஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரான உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட் ஐடி, கத்தார் ஐடி உங்களோடது, பிளஸ் குழந்தையோட அம்மாவோட விசா இருக்கணும். ரொம்ப குறிப்பாக குழந்தையோட தாய் விண்ணப்பதாரரான உங்களோட ஸ்பான்சர்ஷிப் கீழே விசாவில் இருந்தால் மட்டும்தான் குழந்தைக்கு விசா கொடுப்பாங்க. இதெல்லாம் சரியா இருக்கிற பட்சத்துல குழந்தைக்கு ஆனரேபிள் விசா கொடுப்பாங்க. அந்த விசா வச்சு குழந்தைய நீங்கள் கத்தாருக்குள்ளே கூட்டிட்டு வரலாம். முக்கியமாக இதை கவனத்தில் வச்சுக்கோங்க, கத்தாரில் செல்லுபடி ஆகக்கூடிய டிராவல் இன்சூரன்ஸ், அதாவது எல்லா ஹெல்த் கேர் சர்வீசஸும் அடங்கக்கூடிய டிராவல் இன்சூரன்ஸ் ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு கட்டாயமாக தேவைப்படும். ஆன்லைன் இல்லாட்டி ஆஃப்லைன் எப்படி அப்ளை பண்ணாலும் இது கண்டிப்பாக கேட்குறாங்க. ஃபேமிலி விசிட் விசா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபேமிலி விசிட் விசாக்கு ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைனுங்கிற ரெண்டு முறை மூலமா அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு செக் பண்ணலாம். மெத்ராஸ் 2 ஆப் இல்லைன்னா MOI இணையதளம், இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். முதல்ல மெத்ராஸ் 2 ஆப்பை ஓபன் பண்ணிட்டு விசா அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். விசா ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இஷ்யூ விசா, அந்த இஷ்யூ விசாங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணணும். இதுக்கப்புறமா ஃபேமிலி விசிட் அப்படிங்கிற தேர்வை செலக்ட் பண்ணணும். ஃபேமிலி விசிட் தேர்வை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேமிலி விசா அப்ளிகேஷனுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேமிலி விசா அப்ளிகேஷனை தான் செலக்ட் பண்ணணும். ஃபேமிலி ரெசிடென்ட் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிடாதீங்க, அது ரெசிடென்ஸ் விசாக்கு. இப்போ ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபேமிலி விசா அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டு அதில் நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ஆகிற அப்ளிகேஷனில் விசிட்டரோட தகவல்களை கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஜெண்டர், அதுக்கப்புறம் உறவின் முறை, தேசியம், பிறந்த தேதி, பாஸ்போர்ட்டோட தகவல்கள், இப்படி எல்லாத்தையும் கவனமாக பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதில் இருக்கிறபடி என்டர் பண்ணுங்க. எல்லாம் என்டர் பண்ணிட்டு ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வேலிடேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபோட்டோஸ் எடுத்தோ இல்லைன்னா ஸ்கேன் பண்ணியோ அப்லோட் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் தெளிவாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ பேஜும் தகவல்கள் பேஜும் சேர்த்து ஒரே பக்கத்தில் வர்ற மாதிரி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்களோட கத்தார் ஐடி அப்லோட் பண்ணும்போதும் ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டுமே ஒரே பக்கத்தில் வர மாதிரி ஃபோட்டோ எடுத்து சேர்த்து வச்சு அப்லோட் பண்ணணும். இது கூடவே ரிலேஷன்ஷிப்புக்கான ப்ரூஃப், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விசா அப்ளிகேஷன் ப்ராப்பராக சப்மிட் ஆயிரும். சப்மிட் பண்ணி கொஞ்ச நாளில் மெயில் வரும். அதில் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் தேவை இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைனாலோ அதை அப்லோட் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லை எல்லாமே சரியா இருக்குன்னா உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணையில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தேவையான விசா ஃபீஸை கட்டணும். அந்த விசா கட்டணத்தை செலுத்தினதுக்கு அப்புறமா விசா காப்பியை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த விசா காப்பியை உங்கள் விசிட்டருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஃபேமிலி விசிட் விசா ஆஃப்லைன் முறையில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபேமிலி விசிட் விசாவோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் டைப்பிங் சென்டரில் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். கூடவே நம்ம முன்னாடியே என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்கோமோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. கூடவே உங்களோட பாஸ்போர்ட்டோட ஒரிஜினலு, கத்தார் ஐடி, எம்ப்ளாயரோட என்ஓசி லெட்டர், இது எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா உங்ககிட்ட நீங்க தங்கியிருக்கிற இடத்தோட அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. சில சமயங்கள்ல கேட்கலாம், ஏன்னா வர்ற உறவினர்கள் எங்க தங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில சமயம் கேட்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு MOI யோட சர்வீஸ் சென்டருக்கு போங்க. அங்க போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க.
அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஏதாச்சும் அடிஷ்னலா தேவை இருந்தா கேட்பாங்க, இல்ல எல்லாமே சரியா இருக்குங்கிற பட்சத்துல சரின்னு சொல்லிடுவாங்க, அப்ளை பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு 2-3 நாள் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த 2-3 நாள்ல உங்ககிட்ட கொடுத்துருக்க ரிசிப்ட்ல இருக்க லிங்க்ல போய் விசா ஸ்டேட்டஸ செக் பண்ணுங்க. விசா ஸ்டேட்டஸ் அப்ரூவ்னு மாறுதா இல்லையான்னு பாருங்க. விசா ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆயிட்டா அதுக்கான விசா கட்டணத்தை செலுத்தி விசா காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த விசா காப்பியை உங்களோட விசிட்டர்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். அடுத்தது ஃபேமிலி விசிட் விசாக்கான கட்டணம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஃபேமிலி விசிட்டர் விசாக்கும் 1 மாசத்துக்கு 200 கத்தாரி ரியால் வீதம் கட்டணம் செலுத்தணும். எத்தனை மாசத்துக்கு இருக்காங்களோ அத்தனை மாசத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டி வரும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு வந்தப்போ 1 மாசத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்து அடுத்த மாசத்துல இருந்து உங்களை நீட்டிக்க சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காம நீங்க 2வது மாசத்துல இருந்து நீட்டிச்சுக்கோங்க தேவையான கட்டணத்தை செலுத்தி. இல்ல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாம கத்தாரிற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் 200 கத்தாரி ரியால் அபராதம் கட்ட வேண்டி வரலாம். அதனால கரெக்டா 1 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாசத்துக்கு எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க. எக்ஸ்டென்ஷனும் ஈஸியா ஆன்லைன் முறையிலே பண்ணலாம். மெத்தராஸ் ஆப்ல விசா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி விசா சர்வீசஸ் அதுக்குள்ள போனா எக்ஸ்டெண்ட் விசா அப்படிங்கிற ஐக்கானை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி டைரக்டா எம்ப்ளாயி சர்வீஸ் சென்டருக்கு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ விசிட் விசால வர்றவங்க கையில என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. விசா காப்பியோட பிரிண்ட் அவுட் கையில வச்சுக்கோங்க. நீங்க கத்தாருக்கு வந்துட்டு திரும்ப போறதுக்கான 2-way flight ticket அதான் ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிராவல் இன்சூரன்ஸ் இதோ 4 ஒரு ஒரிஜினல் செட்டும் வச்சுக்கோங்க, 1 ஜெராக்ஸ் செட்டும் வச்சுக்கோங்க. கத்தாருக்கான ஃபேமிலி விசிட் விசா பத்தின தகவல்கள் அவ்வளோதான். இதை பத்தின சந்தேகங்கள் கேள்விகள் மற்றும் விளக்கங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது விசா அல்லது தகவல்கள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இது மாதிரி கத்தாரோட தினசரி அப்டேட்கள் பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.